ஹாய் விவோஸ், வானதி உயிரை காப்பாற்றிய ஸ்டாலின் அதிர்ச்சியில் அண்ணாமலை, அதாவது பாஜக மகளிர் அணியின் தேசிய தலைவியாக இருப்பவர் வானதி சீனிவாசன். இவர் கடந்த 2021 சட்டசபை தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். இவர் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட மக்கள் நீதி மையத்தின் தலைவர் கமலஹாசனை வீழ்த்தி வாகை சூடினார். தற்பொழுது தமிழக அரசியல் மற்றும் தேசிய அரசியல் என ஒரே நேரத்தில் 22 வகையான அரசியலை தீவிரமாக செயல்படுத்தி வருகின்றார். மேலும் தமிழ்நாடு மட்டுமின்றி நாடு முழுவதும் நடைபெறும் மகிழா மோர்ச்சா நிகழ்ச்சியில் பங்கேற்று வருகின்றார். 5 மாநில தேர்தலை ஒட்டி கட்சி பணிகளை ஒருங்கிணைப்பதற்காக அவ்வப்போது டெல்லிக்கு சென்று கூட்டங்களில் பங்கேற்று வருகின்றார். இவர் தமிழகத்தில் மட்டும் அல்ல, தேசிய அளவில் செல்வாக்கு மிக்கவர். இதனிடையே கடந்த சில நாட்களுக்கு முன்பு தெலுங்கானா மாநில தேர்தல் பரப்புரை நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக வானதி சீனிவாசன் ஹைதராபாத் சென்றார். அங்கு பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற கட்சி நிகழ்ச்சிகளிலும் அவர் கலந்து கொண்டார். பின்னர் அவருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. அதில் அவருக்கு கொரோனா ஏற்படுவதற்கான அறிகுறிகள் இருந்ததாக சொல்லப்படுகின்றது. மேலும் காய்ச்சல், சளி உள்ளிட்ட பாதிப்புகள் ஏற்பட்டதைத் தொடர்ந்து வானதி சீனிவாசன் கோவை அவிநாசி சாலையில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். மருத்துவமனையில் வானதி சீனிவாசனை மருத்துவர்கள் பரிசோதனை செய்தார்கள். அப்பொழுது அவருக்கு கொரோனா தொற்று அறிகுறிகள் தென்பட்டதைத் தொடர்ந்து கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. இதில் வானதி சீனிவாசனுக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டது. இதை அடுத்து வானதி சீனிவாசனுக்கு மருத்துவமனையில் சிகிச்சையும் அளிக்கப்பட்டது. மேலும் அவருக்கு இருந்த கொரோனா பாதிப்பு உச்சத்தை எட்டியதாக சொல்லப்படுகின்றது. இந்த செய்தியினை அறிந்த பாஜக தொண்டர்கள் கேட்டும் கேட்காதது போல் இருந்து விட்டார்கள். இதனால் இதனை அறிந்த ஸ்டாலின் வானதிக்கு பரிசோதனை மேற்கொண்ட மருத்துவரை தொடர்பு கொண்டு பேசியதாகவும், அப்பொழுது மேல் சிகிச்சை அளிக்க வேண்டும், அதற்கு வெளிநாட்டிற்கு செல்ல வேண்டும் என்று கூறியதாக சொல்லப்படுகின்றது. இதன் காரணமாக முதல்வர் ஸ்டாலின் வெளிநாட்டு மருத்துவரை தமிழ்நாட்டிற்கு வரவழைத்து சிகிச்சை மேற்கொள்ள ஏற்பாடு செய்தாராம். இதனால்தான் வானதி சீனிவாசன் விரைவில் குணமடைந்ததாக சொல்லப்பட்டு வருகின்றது. இந்த செய்தி பாஜக தலைவர்களுக்கு பேரதிர்ச்சி ஏற்படுத்தி உள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும். ஓகே விவோஸ், இது பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறந்துடாம கம்பாக்ஸை கொண்டு பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறந்துடாம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.